வெரி குட் மார்னிங் டு ஆல். நம்ம லாஸ்ட் கிளாஸ் வரைக்கும் நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா, ஒரு பேஜ் மேக்கரில் எப்படி வந்து பேஜ் க்ரியேட் பண்ணுறது, அதில் வந்து எப்படி வந்து ரைட் பண்ணுறது, அதில் வந்து எப்படி எழுதுறது, ஒரு பேஜ் மேக்கரை வந்து எப்படி இந்த டெஸ்ட்டு மூலமாக க்ரியேட் பண்ணி நம்ம எழுதுறது, ஒரு பேஜை வந்து எப்படி பிரிக்கிறது, இல்லை பிரித்த பேஜை வந்து மறுபடியும் எப்படி ஒன்று சேர்க்குறது அப்படிங்கிறத நம்ம லாஸ்ட் கிளாஸ் வரைக்கும் யூடியூப் கிளாஸில் நம்ம பார்த்தோம். இப்போ வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த சட்டங்களின் உரையை வைத்தல், அதாவது ஒரு சட்டத்தில் உரையை வைத்தல். இந்த சட்டத்தில் எப்படி உரையை வைக்கிறது அப்படிங்கிறத, சட்டம் அப்படிங்கிறது வேறு ஒன்றும் இல்லை. இப்போ வந்து சர்க்கிள் இருக்கும், செவ்வகம் இருக்கும், சதுரம் இருக்கும், முக்கோண சைஸ் இருக்கும், இதுதான் நம்ம வந்து என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா சட்டம் அப்படின்னு சொல்லுவோம். இந்த சட்டம் வந்து நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் இல்லையா, பட்டிப்பட்டையில் இல்லைன்னா டூல் பாக்ஸில் வந்து நமக்கு இது மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. இங்கே பாருங்கள், செவ்வகம் கிராஸாக கொடுத்துருக்கிறது, நீள்வட்டத்தில் கொடுத்துருக்கிறது, நீள்வட்டத்திலேயே கிராஸ் சிக்னல் வச்சு கொடுத்துருக்கிறது, இதை தான் நம்ம வந்து என்னன்னு சொல்லுவோன்னா சட்டம் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ இந்த மாதிரி இருக்கக்கூடிய டிசைன்ஸை வந்து நம்ம பேஜ் மேக்கர் பேஜில் வந்து எப்படி க்ரியேட் பண்ணுறது அப்படின்னு ஸ்டெப் வைஸ் நம்ம வந்து இப்போ நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா, ஒரு சட்டத்தில் உரையை வைக்க, அதாவது உரையை வைக்க உரை தொகுதிக்கு பதிலாக நம்ம என்ன செய்கிறோம் அப்படின்னா சட்டங்களையும் பயன்படுத்தலாம். அதாவது இந்த ஒரு மாதிரி இதுக்குள்ளே நம்ம வந்து கட்டமாக இருக்கக்கூடிய அந்த டெக்ஸ்ட் பாக்ஸை நம்ம யூஸ் பண்ணாமல் நம்ம என்ன யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னா சட்டங்களையும் பயன்படுத்தலாம். அந்த சட்டத்தில் உரையை வைக்க நம்ம என்னென்ன பயன்படுத்தணும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு ஸ்டெப் வந்து என்னென்னா, கருவி பெட்டியில் உள்ள செவ்வகம் அல்லது நீள்வட்டம் அல்லது பலகோணம் ஃப்ரேம் டூல்களில் ஏதேனும் ஒன்றின் மீது கிளிக் செய்ய வேண்டும். அதாவது இங்கே கொடுத்துருக்காங்க இல்லையா, அந்த டூல் பாக்ஸில் வந்து சதுரம் இருக்கும், செவ்வகம் இருக்கும், நீள்வட்டம் இருக்கும், இதில் ஏதாவது ஒரு ஆப்ஷன் உங்களுக்கு பிடிச்ச ஆப்ஷனை நம்ம வந்து என்ன செஞ்சுக்கிறோம் அப்படின்னா மவுஸ் எடுத்துகிட்டு அது மேலே வச்சு ஒரு தடவை நம்ம கிளிக் பண்ணுவோம். அப்படி கிளிக் பண்ணோம் அப்படின்னா அந்த இடம் வந்து என்ன ஆகிடும் அப்படின்னா செலக்ட் ஆகிடும். இப்போ ரெண்டாவது பாயிண்ட் வந்து என்ன அப்படின்னா, அதை பயன்படுத்தி ஒரு சட்டம் வரைய வேண்டும், அச்சட்டம் தேர்வு செய்யப்பட்டுவதை உறுதி செய்து கொள்ள வேண்டும். அதாவது நம்ம ஒரு தடவை இப்போ கிளிக் பண்ணிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அது மேலே நமக்கு ஒரு சிம்பிள், அந்த இடத்துல வந்து ஒரு அழுத்தின மாதிரி ஒரு சிம்பிள் வந்து காமிக்கும். அப்படின்னா என்னாச்சு அப்படின்னா செலக்ட் ஆணுச்சுன்னு அர்த்தம். அப்போ அந்த கர்சர் வந்து என்னவா மாறிடும், அந்த சிம்பிளாகவே நமக்கு என்ன செஞ்சிடும்னா மாறிடும். அந்த கிளிக் பண்ணதை எடுத்து மறுபடியும் எங்கே வைப்போம் அப்படின்னா, அந்த பேஜ் மேக்கரில் எம்டி பேஜில் வந்து நம்ம என்ன செய்வோன்னா வைப்போம். அப்படி அந்த எம்டி பேஜில் வந்து வைக்கும் பொழுது, அந்த எம்டி பேஜில் வந்து வைக்கும் பொழுது வச்சதுக்கப்புறம், இப்போ நம்ம சர்க்கிள் தேர்ந்தெடுக்கிறோன்னு வச்சுக்கோங்களேன், சர்க்கிள் தேர்ந்தெடுத்து இந்த பேஜில் வச்சு நான் கிளிக் பண்ணிட்டேன் அப்படின்னா எனக்கு சின்னதாக அப்படி குட்டி மாதிரி குட்டியாக காமிக்கும். இது மேலே வச்சு ஒரு தடவை நான் கிளிக் பண்ணேன் அப்படின்னா இங்கே மேலே ஒரு, அதாவது இங்கே கருவிப்பட்டைகளில் வந்து நம்ம ஏற்கனவே நம்ம பார்த்தோம் இல்லையா, அதுக்கு பேர் வந்து நம்ம என்ன சொன்னோம் அப்படின்னா, அதாவது விண்டோ ஷேட்ஸ், அதாவது கைப்பிடிகள் அப்படின்னு சொல்லுவாங்க. அதை வந்து என்னன்னு சொல்லுவாங்கன்னா கைப்பிடிகள். அடுத்தது நான்கு சதுர கட்டங்கள் வந்து கொடுத்துருப்பாங்க. இதை வந்து நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா கைப்பிடிகள், நான்கு சதுர கட்டங்கள் வந்து என்ன செஞ்சுருப்பாங்கன்னா கொடுத்துருப்பாங்க. இது குட்டியாக இருக்கக்கூடியதில் என்ன இருக்கும் அப்படின்னா மேலேயும் கீழேயும் கைப்பிடி இருக்கும், இங்கே நாலு பக்கத்துலேயும் சதுர கட்டங்கள் வந்து தோன்றும். அப்போ இந்த கைப்பிடியை பயன்படுத்தி மேலாகவும், இந்த கைப்பிடியை பயன்படுத்தி கீழாகவும், இந்த கருப்பு கட்டங்களை பயன்படுத்தி வலதுபுறமாகவும் இடதுபுறமாகவும் நம்மளால் என்ன செஞ்சுக்க முடியும், இழுத்து கொண்டு நமக்கு தேவையான அளவு பெரிதாக்கி கொள்ள முடியும். இப்போ பட்டிப்பட்டையில் அடுத்த பாயிண்ட், மூணாவது பாயிண்ட் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, பட்டிப்பட்டையில் ஃபைல் பட்டியை தேர்வு செய்ய வேண்டும். இப்போ வந்து என்ன பட்டியை தேர்வு செய்ய சொல்கிறாங்கன்னா, பட்டிப்பட்டையில் வந்து ஆல்ரெடி இருக்கும் இங்கே ஃபைல் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும் இல்லையா, அந்த ஃபைலை வந்து என்ன செய்ய சொல்கிறாங்கன்னா தேர்ந்தெடுக்க சொல்கிறாங்க. பிறகு அதில் வந்து என்ன தேர்ந்தெடுக்கணும் அப்படின்னா பிளேஸ் அப்படிங்கிற ஆப்ஷன் தேர்ந்தெடுக்கணும். ஃபைலில் போயிட்டு என்ன தேர்ந்தெடுக்கணும் அப்படின்னா பிளேஸ் அப்படிங்கிறத கிளிக் செஞ்சதுக்கப்புறம் பிளேஸ் அப்படிங்கிற உரையாடல் பெட்டி நமக்கு தோன்றும். அப்போ செருக வேண்டிய உரை ஆவணத்தை தேர்வு செய்ய வேண்டும். அதாவது பிளேஸ் அப்படிங்கிற உரையாடல் பெட்டி நம்ம ஏற்கனவே நம்ம பார்த்துருப்போம்
ப்ளேஸ் அப்படிங்கிற உடையாரை பற்றி இங்கே பாருங்கள். ஃபைல் அப்படிங்கிறத நம்ம கிளிக் செய்கிறோம். அந்த கிளிக் செஞ்சதுக்கப்புறம் ப்ளேஸ் அப்படின்னு வருது. இந்த ப்ளேஸ் அப்படிங்கிறத நம்ம என்ன செய்கிறோம் அப்படின்னா கிளிக் செய்கிறோம். அப்படி கிளிக் செய்யும் பொழுது ப்ளேஸ் அப்படிங்கிற உரையாடல் பெட்டியானது நமக்கு என்ன வரும் அப்படின்னா தோன்றும். அப்படி தோன்றும் பொழுது நமக்கு தேவையானதை செலக்ட் பண்ணி நம்ம என்ன பண்ணிக்கலாம், ஓப்பன் அப்படின்னு கொடுத்துக்கலாம். நமக்கு தேவையான ஃபைல்ஸை வந்து செலக்ட் பண்ணி நம்ம என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா ஓப்பன் அப்படின்னு சொல்லி கொடுத்துக்கலாம். இப்போ ஓப்பன் பொத்தானை கிளிக் செய்ய வேண்டும். முறையை சொருக வேண்டிய சட்டத்தில் கிளிக் செய்ய வேண்டும். முறையானது சட்டத்தில் சொருகப்பட்டுவிடும். ரொம்ப சிம்பிள். இவங்க வந்து எப்படி சொல்கிறாங்க அப்படின்னா, இப்போ நான் டைரெக்டாக ஃபைல் போயிட்டு இந்த ஆப்ஷன் போயிட்டு நான் கொடுக்க வேண்டிய அவசியமே கிடையாது. நம்ம டைரெக்டாக இந்த டூல் பாக்ஸை வந்து பண்ணுறோம். டூல் பாக்ஸை பார்க்குறோம். நமக்கு தேவையான டிசைன் அது மேலே வச்சு கிளிக் பண்ணுறோம். கிளிக் பண்ண உடனே அந்த பேஜ் மேக்கர் அப்படிங்கிற பேஜில் வச்சு நம்ம கிளிக் பண்ணால் குட்டியாக இது மாதிரி ஒரு இமேஜ் தோன்றும். நம்ம என்ன பேஜ் கிளிக் பண்ணோமோ அதே மாதிரி ஒரு இமேஜ் வரும். அந்த கைப்பிடிகளை மேலும் கீழுமாகவும் வலதுபுறமாகவும் இடதுபுறமாகவும் என்ன செஞ்சுக்குவோம் அப்படின்னா இழுத்து நம்ம நமக்கு தேவையான சைஸில் வந்து நம்ம என்ன செஞ்சுக்கலான்னா வச்சுக்கலாம். இதுக்கப்புறம் என்ன பண்ணுறோம் அப்படின்னா இதுக்குள்ளேயும் நம்மளால் என்ன செய்ய முடியும், அந்த கர்சர் மவுஸை போயிட்டு ஒரு தடவை அது அந்த பிக்சருக்குள்ளே வச்சு, இப்போ இதை நம்ம வந்து சர்க்கிள் போட்டிருக்கோமா, மேலேயும் கீழேயும் இருக்கிறது என்னது கைப்பிடி, நான்கு சைடும் இருக்கக்கூடிய கருப்பு நிற கட்டங்கள். இதையும் நம்மளை என்னென்ன செய்ய முடியும், குறுக்கவும் முடியும் விரிக்கவும் முடியும். இதே மாதிரி இதுவும் குறுக்கவும் முடியும், இதையும் என்ன செய்ய முடியும், நம்மளால் விரிக்கவும் முடியும். அப்போ மவுஸை கொண்டு போய் கர்சர் இந்த இடத்துல ஒரு தடவை வச்சு மவுஸை கிளிக் பண்ணோம் அப்படின்னா இது மாதிரி ஒரு பிளாக் கலர் கோடு மாதிரி காமிக்கிறது தான் நம்ம என்னென்னு சொல்லுவோம்னா கர்சர்னு சொல்லுவோம். அதே மாதிரி இந்த இடத்துல காமிக்கும். நமக்கு தேவையானதை இந்த இடத்துல நம்ம என்ன செஞ்சுக்கலாம்னா டைப் பண்ணிக்கலாம். நமக்கு தேவையான ஸ்டைல்ஸ்லையும் நம்மளால் என்ன செஞ்சுக்க முடியும், டைப் பண்ணிக்க முடியும். டீச்சர் நான் வெறும் இந்த பிளாங்காக இருக்குது, எனக்கு இது ஃபுல்லாகவும் சுற்றி என்ன செய்யணும், கலர் வேணும் அப்படின்னாலும் நீங்கள் என்ன கொடுத்துக்கலாம், கலர் கொடுத்துக்கலாம். இதில் உங்களுக்கு தேவையான கலர் வந்து என்ன செஞ்சுக்கலாம்னா கொடுத்துக்கலாம். அதுக்கு எல்லாத்துக்குமே இந்த டூல் பாக்ஸில் போயிட்டு எல்லாத்துக்குமே ஆப்ஷன் இருக்குது. அந்த ஆப்ஷனை பயன்படுத்தி நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், தேவையான கலர்ஸு தேவையான டிசைன்ஸை வந்து நீங்கள் க்ரியேட் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ வந்து உங்களுக்கு தெரியுமா அப்படிங்கிற ஆப்ஷன் இது வந்து இதில் வந்து ஒரு சில ஒன் மார்க் க்வெஸ்சன்ஸ்லாம் இதில் வந்து வரும். அதனால தான் இந்த இது வந்து கொஞ்சம் முக்கியமானது. கொஞ்சம் பாருங்கள். பேஜ் மேக்கர் ஆவணத்தில் தட்டச்சு செய்யப்படும் முறைகள் வரையப்படும் அல்லது தருவிக்கப்படும் வரைகலைகள் பொருள் ஆப்ஜெக்ட் என அழைக்கப்படுகின்றன. அப்போ இந்த பேஜ் மேக்கர் உள்ள வந்து முக்கியமான, ஏற்கனவே இதில் சொன்னேன் இல்லையா ஒன் மார்க் க்வெஸ்சன்ஸ்லாம் இதில் கேட்பாங்க அப்படின்னு. இப்போ பேஜ் மேக்கர் ஆவணத்தில் நம்ம தட்டச்சு செய்கிறோம், இல்லைனா ஏதாவது ஒன்று வரையணும், இல்லைனா ஏதாவது ஒரு கருவியை யூஸ் பண்ணி நம்ம வரைகிறோம் அப்படின்னா அதுக்கு பேர் வந்து என்னன்னா பொருள் வரைகலைகள் ஆப்ஜெக்ட் என அழைக்கப்படும். தவிர்க்கப்படும் வரைகலைகள் பொருள் ஆப்ஜெக்ட் என அழைக்கப்படும். இப்போ பொருள் ஆவண பக்கத்திலோ அல்லது ஒட்டு பலகையிலேயோ என்ன செய்யலாம், இருக்கலாம். ஒரு பொருள் வந்து ஆவண பக்கத்தில் இருக்கலாம், இல்லைனா எதில் இருக்கலாம், ஒரு ஒட்டு பலகையில் இருக்கலாம். உரையானது உரை தொகுதியிலோ அல்லது சட்டங்களிலோ இருக்கலாம். அதாவது உரை தொகுதி சட்டம் அப்படின்னா வேறு ஒன்றும் இல்லை. இந்த உரை தொகுதி அப்படின்னா நம்ம லாங்காக நம்ம டைப் பண்ணுறோம் இல்லையா, இதுதான் நம்ம வந்து என்னன்னு சொல்லுவோம்னா உரை தொகுதி அப்படின்னு சொல்லுவோம். சட்டம் அப்படிங்கிறது என்னது, இந்த சர்க்கிள் சட்டம் சதுரம் செவ்வகம் முக்கோணம் நீள்வடிவம் நீள்வட்டம் இதை தான் நம்ம வந்து என்னன்னு சொல்லுவோன்னா வடிவங்கள் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அதாவது என்ன சொல்லுவோன்னா சட்டங்கள் அப்படின்னு சொல்லுவோம். ஒரு அதாவது ஏபிசிடியை பயன்படுத்தியும் நம்ம வந்து டைப் பண்ணிக்கலாம், இல்லைனா சட்டங்களை பயன்படுத்தியும் அதுக்குள்ளே இருக்கக்கூடிய டிசைன்ஸ்குள்ளே வச்சும் நம்மளால் என்ன செஞ்சுக்க முடியும்னா டைப் பண்ணிக்கொள்ள முடியும். இதை தான் நம்ம சட்டங்களில் வந்து பயன்படுத்துகிறோம். இப்போ அடுத்த டாபிக் வந்து என்ன அப்படின்னா உரை உள்ள சட்டங்களுக்கு இணைப்பை ஏற்படுத்துதல். இது வரைக்கும் நம்ம என்ன பார்த்தோம், ஏதாவது ஒரு இமேஜை மட்டும் வரைகிற மாதிரி பார்த்தோம். இனிமே வந்து நம்ம எப்படி பார்க்க போகிறோன்னா ரெண்டு உரைகளுக்கு எப்படி இணைப்பை வந்து ஏற்படுத்துது. நான் ரெண்டு பிக்சர் வச்சுக்க போகிறேன், அந்த ரெண்டு பிக்சர்களுக்கு வந்து என்ன செய்ய போகிறேன்னா ரெண்டுமே இணைப்பு வந்து ஏற்படுத்தணும், ஒன்று ஒன்று தொடர்புடையதாக இருக்கணும். இதை வந்து நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா நெக்ஸ்ட் கிளாஸில் நம்ம உங்களுக்கு தெளிவாக நம்ம சொல்கிறோம். அதெல்லாம் பண்ணோம் அப்படின்னா அதனுடைய ப்ராசஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பார்த்தீங்கனாலே தெரியும். கிட்டத்தட்ட ஒன்று டூ அண்ட் ஆஃப் பேஜ் வரும் உங்களுக்கு. அந்த டூ அண்ட் ஆஃப் பேஜ் வரும்னா ஒரு ஃபுல் கிளாஸ் இருந்தால் தான் நம்மளால் அது ப்ரீஃபாக சொல்ல முடியும். அப்போ இது வரைக்கும் நடத்தினதை ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நல்லா படிங்க, டெய்லிஸ் வந்து ரிவைஸ் பண்ணுங்கள். நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் நம்ம மீட் பண்ணலாம். ஓகே, தேங்க்யூ.